Singapore fried chicken wings. எப்படி செய்யறன்னு சொல்லி செய்து காட்டப்போறேன் இன்னைக்கு. Let's do this. சிக்கன் விங்ஸை என்ன செய்துக்கிறேன் பாருங்க. நல்லா க்ளீன் பண்ணி இதில் இருக்கிற ரெக்கை எழுது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். என் சொன்ன இது மாவுக்குள்ள போக போகுது. அந்த காரணத்தால் இப்படி செய்திருக்கிறேன். இப்போ எப்படி இதை வெட்ட போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து வியட்நாம் சிங்கப்பூர் அங்கே அதில் எப்படி அது சிக்கன் விங்ஸ் செய்கிறேன்னு சொல்லி அந்த முறையெல்லாம் செய்ய போகிறோம் இதை வந்து. ஸோ யூ கட் இட் லைக் திஸ் வந்து ஸ்கின்னோட பொறிக்க போகிறோம் இது. ஸோ நான் எல்லாத்தையும் வெட்டி பற்றிட்டு திருப்பி வரோம் உங்கள்கிட்ட. முதல்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் கலக்கிறோம் வந்து மஞ்சள். நீங்கள் அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல்ல தண்ணி போட்டிருக்கா மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சள் போட்டோம் கிருமி அல்லது அல்லது கொண்டாவே. அதுக்கு பிறகு என்ன யூஸ் பண்ணு பாருங்கள். சோய் சாஸ் வந்து இதில் உப்பு இருக்குது. ஸோ உப்பு அடிஷ்னலாக நான் கலக்கிறேன். நல்லா வாசம் இருக்குது. அதுக்கு அடுத்து சில்லி யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் 3/4 ஆஃப் ஏ டேபிள் ஸ்பூன் கலக்கிறேன். பெப்ரிக்கா கலக்கிறேன் ஒரு 3/4 டீஸ்பூன். கணக்க மிளகாத்தூள் எல்லாம் போடல, கொஞ்சமாக தான் போடுறேன். கணக்கு எப்படி கலர் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து குமின் சீட்ஸ் பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இதோட சில்லி பாருங்கள் எப்படி சின்ன சின்ன வட்டி இருக்குது. சில்லியை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரெண்டு முறையில் செய்கிறது. சிலர் வந்து குக் பண்ணி போட்டு அதுக்குள்ளே சில்லி ஒனியனை போடணும் வந்து நான் வந்து குக் பண்ண முதலே போட்டு செய்கிறேன். அதை சேர்த்து ஒனியன் வந்து பாருங்கள் ஒரு 1/2 ஒனியன் வந்து ஆக கூட போடணும் அளவாக போடுங்க. அப்போ நான் இதோடு சேர்த்து முட்டை வெள்ளைக்கறி எடுத்துக்கிறேன். அதை விடுறேன். என்ன சொன்னால் தோல் இருக்கிறதால மா வந்து விட்டா. இப்போ அந்த காரணத்தால் தான் நான் இதை விடுறேன். அடுத்து நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொண்டு வரேன். இதுக்கு அடுத்ததாக கோன்ஃப்ளவரையும் பிளைன் ஃப்ளவரையும் வந்து கோன்ஃப்ளவர் ஒன்றுன்னு சொன்னால் 4 இது வந்து பிளைன் ஃப்ளவர் போடுறேன் வந்து அந்த விகிதத்தில். கோன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்கு முறக்கணுந்து ஒட்டாமல் இருக்கும் வந்து அதே இடத்துல கிரிப்ஸ்னஸ்ஸை சாப்பாடு கொண்டுடும். மைதா வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக கொண்டுரும் பொறிக்கும்போது. அப்போ அதால் தான் நான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறேன் மூண்டு கொண்டு விதத்தில். கலந்து பார்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அளவுக்கு நீங்கள் போடுறதுக்காக தான் நான் அதை போடுறேன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஓட்டர் கலந்து தண்ணியை கலந்து கொஞ்சம் மாவும் வந்து ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துனேன் வந்து. இப்போ நான் படிப்படியாக போட்டு தான் கலந்துனேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி ஸ்கின்ல ஒட்டுது வந்து கொஞ்சம் ஓட்டர் கலந்தீங்கன்னு சொன்னால் சரியாக வரும் வந்து. ஸோ கலந்துட்டு இப்படி வந்திருக்குது. நான் செட்டிஸ்ஃபைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிபாசிட்டாக எல்லாம் சூப்பராக வரப்போகுது. லெஸ் டூ திஸ். இவங்க இதை வந்து 1-3 சொல்லி இதில் கலந்துருக்கிறேன். அங்கே போட்ட மாதிரி லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் தோலில் ஒட்டாது. அப்போ அது அதில் வந்து பேஸ்ட் மேட்ருடைய இதில் ஒட்டும். ஸோ தஸ் வடங்கு 22 பெப்பர் போடுறேன். சால்ட்டும் வந்து கொஞ்சம் கலக்கிறேன் தேவையான அளவு கலந்துட்டு இதை யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி உள்ளே போட போகிறேன். என்ன சொன்னால் இது வெறும் மாவில் போட்டிங்கன்னா பிளைனாக இருக்கும். தஸ் ரீசன் ஆடிங் வந்து பெப்பா வந்து ஃப்ரெஷ் பெப்பாவும் சால்ட்டும். ஓகே நான் இப்போ அடுத்து போடும்போது காட்டுறோம். இப்போ வந்து நான் டஸ்ட் பண்ணி போட போகிறேன் பாருங்கள். நல்லா இருக்கும். லைட்டாக அமர்த்தி விடுங்க. நல்லா சூடு நல்லா டீப்பான பொருட்கள் வைங்க. மிளகாயெல்லாம் உள்ளே இருக்குது. வெறுமனே டஸ்ட் பண்ணால் மிளகாயெல்லாம் உள்ளுக்கு போகாது. அந்த ரீசனால் தான்
நான் அந்த மாவு போட்டு முதல்ல கலந்து ரெண்டுக்கு இது ப்ரோப்பர் டஸ்ட் பண்ணுறேன். வந்து நான் இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட திருப்பி வரேன். நான் தொங்கல் லைட்டாக தட்டி பார்க்குறேன், அப்படி வருது பாருங்க, நல்லா வந்து வருது பாருங்க, அப்படி ஃப்ளேக்ஸ் எல்லாம் அப்படி வருதுண்டு, சூப்பராக வருது பாருங்க, அப்படி வருது. நான் கொஞ்சம் குக் பண்ண விட அப்புறம் குக் பண்ணவொடனே திருப்பி வரேன். இப்போ சிக்கன் விங்ஸ் வந்து சிங்கப்பூர் ஸ்டைல் ஃபைவ் சிக்கன் விங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க, அப்படி இருக்காங்க, ரியலி நைஸ் வந்து, ரியலி நைஸ். ஓனியன் சில்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி வந்துட்டேன், ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக இருக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா வரும். எண்ணெயை வந்து கொஞ்சம் டீப்பான பேனில் வச்சிங்கன்னு சொன்னால் கருகாது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வைக்கிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ் பண்ணிட்டு வா பாருங்க. சிங்கப்பூர் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ், ஆனியன் சில்லி எல்லாம் உள்ளே போட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அழகாக செய்திருக்குது. வெளியில் பாருங்க, அப்படி ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி, ரியலி நைஸ். நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு மாதிரி வரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ரெக்கமெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ. தேங்க்யூ.